கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜபவேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை இன்றும் நாம் தியானிக்க போகிறோம். தீராத வியாதிகளை மாற்றும் இந்த அதிகாலை ஜபம். இந்த அதிகாலை ஜபவேளையிலே தீராத வியாதிகள் நம்மை பிடித்திருக்கிற, நம் உறவினர்களை பிடித்திருக்கிற, நமக்கு வேண்டியவர்களை, நம்மோடு இருக்கிறவர்களை பிடித்திருக்கிற தீராத வியாதிகளை மாற்றும் இந்த அதிகாலை ஜபம். இந்த வியாதிகள், இந்த துன்பங்கள், வருத்தங்கள் எல்லாம் உங்களுக்கல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளாய் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டு அவரே நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்த அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய வியாதிகளை, துன்பங்களை, பாடுகளை, வருத்தங்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்த அந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்களும் நானும் சுகத்தை, விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியும். அவர் சிலுவையிலே சிந்திய அந்த அற்புதமான இரத்தம் நம்மை பாவங்கள் அற பரிசுத்தமாக்கிவிடும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஒரு காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்கும். அதே சமயத்திலே அவர் பட்ட அடிகளின் தழும்புகள், அவர் பட்ட காயங்களின் தழும்புகளினால் நாம் குணமாகிறோம் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலினால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக உங்களுக்கல்ல. ஐயா, இந்த கொடுமையான வியாதிகள், எகிப்தியருக்கு வரப்பண்ணின கொடுமையான வியாதிகள் எல்லாம் உங்களுக்கல்ல. உங்களை பகைக்கிற யாவர் மேலும் வரும் அந்த பயங்கரமான வியாதிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றாக கவனியுங்கள். உபாகமம் 7:14-15 எழுதப்பட்டிருக்கிறது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஐயா, என் தேவ பிள்ளைகளே, இதுல எந்த மாற்றமும் இல்லை. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அதுதான் உங்க சரித்திரம், அதுதான் உங்க விதி. நாளை உங்களுக்கு நடக்க போகிற காரியம் அதுதான். இதுதான் உங்களுடைய எதிர்காலம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இன்று எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்பதல்ல காரியம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை ஆசீர்வாதமாக மேன்மைப்படுத்துவார். நன்றாக கவனியுங்கள். 15 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். குளோரி, அவரே விலக்குவேன் என்று சொல்லுகிறாரே கர்த்தர் சகல நோய்களையும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை நன்றாக கவனியுங்கள், கவனித்து தியானியுங்கள், ஜெபியுங்கள். நிச்சயமாக சகல வியாதிகளிலும் இருந்து நீங்கள் சுகமாவீர்கள். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவதோடு உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில், வியாதிகளில் ஒன்றையும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நிச்சயமாய் நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள். ஐயா, நீதிமானாய் வாழுகிற, பரிசுத்தமாய் வாழுகிற, தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிற உங்களையும் என்னையும் பகைக்கிற யாவரும் குற்றவாளிகளாய் மாறுவார்கள் என்பதிலே மாற்றமில்லை. நீதிமான்களுக்கு விரோதமாக துன்மார்க்கன் பற்களை கடிக்கிறான், ஆனால் கர்த்தரோ அவனை பார்த்து நகைக்கிறார். ஏன் கேட்டீங்கன்னா, அந்த துன்மார்க்கன் நீதிமானை பார்த்து பற்களை கடிக்கிறவனுக்கு அழிவு காத்திருக்கிறது. ஆகாமியத்தின் கொடுங்கோல் காத்திருக்கிறது. அவனுக்கென்று நியமிக்கப்பட்ட அழிவு வருகிறது என்று கர்த்தருக்கு தெரியும். ஆதலினால் இவன் அவனை கொன்னுருவேன், அழிச்சிருவேன், உங்களை வாழ விட மாட்டேன், நீங்களாம் வாழ முடியாது என்று பல்வேறு காரியங்களை உங்களை குறித்து சொல்லி, அவதூறாக சொல்லி, சதியையும் சூனியையும் உங்களையும் பண்ணுகிறவர்கள் நிச்சயமாய் தேவ சமூகத்திலிருந்து தேவ கோபாக்கினை அவர்கள் மீது வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் உங்களுக்கல்ல, உங்களுக்கல்ல எகிப்தியர் மேல் வந்த கொடிய ரோகங்கள் ஒன்றும் உங்களுக்கல்ல. ஐயா, உங்களை பகைக்கிற யாவர் மேலும் அதை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே சமயத்தில் அவைகளை உங்கள் மேல் வரப்பண்ணாமல் நிச்சயமாய் விசுவாசியுங்கள். இதுதான் உங்களுக்கு நடக்கும். ஐயா, நிச்சயமாக 15:26 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின்
சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின யாரையாய் எகிப்தியருக்கு அத்தனை பயங்கரமான கொடிய வியாதிகளை வரப்பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை பகைக்கிறவர்கள், கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள், தேவனை பகைப்பது போல தேவனுடைய பிள்ளைகளை பகைக்கிறவர்கள், தேவனுடைய ஊழியங்களையும் தேவனுடைய ஊழியக்காரர்களையும் பகைக்கிறவர்கள் மீது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாய் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் அவர்கள் மீது வரும். அவைகளில் ஒன்றையும் என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் மீது வரப்பண்ணேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஐயா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றால் ஆங்கில வேதாகமத்திலே, For I am the Lord, your healer. நானே உங்களுக்கு சுகம் கொடுக்கிற, நானே உங்களை ஆரோக்கியமாக்குகிற கர்த்தர் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் யாத்ராகமும் 23:25 கர்த்தர் இப்படியாக சொல்கிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவர்கள். ஐயா, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, வியாதியை உன்னில் இருந்து விலக்கு என்று சொல்லியிருக்கிறார். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் தைரியமாயிருங்கள். ஐயா, இருந்த போதிலும் எனக்கு வியாதி வந்திருக்கிறத, இருந்த போதிலும் எனக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்களும் வலியிலும் வேதனையிலும் அவதிப்படுகிறேனே, என்ன செய்யலாம் என்று நீங்கள் கேட்டீர்கள். ஆனால் நிச்சயமாக கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. அவர் சொன்ன சத்தியத்தை நினைவிலே கொண்டு அதை நம்புங்கள், சத்தியத்தை அறியுங்கள், அறிந்து கடைபிடியுங்கள். சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். இந்த கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை நிச்சயமாய் அதிநிச்சயமாய் குணமாக்குவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருக்க முடியும். தொடர்ந்து இந்த வியாதியை குறித்து, வலி வேதனைகள் சூனியங்களை குறித்து நாம் தியானிக்கிற செய்திகளை தவறாமல் பாருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக எல்லா வியாதிகள் துன்பங்கள் வருத்தங்களிலும் இருந்து உங்களை விடுவித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பதோடு நிச்சயமாய் இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் தேவ சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். நீங்க தந்திருக்கிற அதிகாரத்தின்படி, உம்முடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு நீ அதிகாரம் கொடுத்திருக்கிறீரே. ஐயா, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய கிருபாசன தண்டையிலே தைரியமாய் பிரவேசிக்கிற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரோடும் நீங்க பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உம்முடைய கைப்பட எழுதி நீரே வேதாகமம் என்று இவர்கள் கைகளிலே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த புத்தகத்திலே ஐயா நன்றி செலுத்துகிறோம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று எழுதி கொடுத்திருக்கிற அந்த பிரமாண பத்திரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வானமும் பூமியும், ஓ வானமும் பூமியும் அதில் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் எல்லாம் அழிந்து நிலைகுலைந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகளோ என்றென்றும் மாறாததாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகள் உபத்திரவங்கள் எத்தனை வேதனைகள் கடனும் கஷ்டமுமாய் கண்ணீரும் கவலையுமாய் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறது போல என் சகோதரிகள் ஓ பயங்கரமான சூழ்நிலைகளிலே நடந்து கொண்டிருந்தாலும் சரி, என் தேவனே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும், ஏன்னா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் உம்முடைய கிருபை பரிபூரணமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சகல ஜனங்களை பார்க்கிலும் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் நீர் அப்படியாய் உயர்த்த சித்தமாய் இருப்பது
கொடுப்பதற்காக, அநேகரை நீர் உயர்த்தி கொண்டிருப்பதற்காக, அநேகரை அந்த மேன்மைக்குள்ளே நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சகல நோய்களையும் கர்த்தாவே, சகல நோய்களையும் வியாதிகளையும் நீங்க சொன்னபடியே இவர்கள் விட்டு அவைகள் விலகி போகும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய வியாதிகளில் ஒன்றையும் இவர்கள் மீது வரப்பண்ணாமல், இவர்களை பகைக்கிற யாவர் மேலும் அதை வரப்பண்ணுவேன் சொன்னீங்களே. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இவர்களை இவர்களை அப்பா ஸ்தோத்திரம் வேதனையிலும் துன்பத்திலும் வருத்தத்திலும் அகப்பட செய்தவர்கள், இவர்களை கொடுமையான பாதிப்புகளிலே அகப்பட செய்து இவர்களுக்கு சூனியங்களையும் சதிகளும் செய்வினைகளையும் செய்த அநேகர் இருக்கிறார்கள். என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே இவர்களுக்கு விரோதமாக பல்வேறு வீண் வழக்குகளையும் பம்புகளையும் தேவையில்லாத காரியங்களையும் இவர்களுக்கு விரோதமாக செய்து இவர்களுக்கு எதிராக நிற்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வியாதியிலும் அவர்களும் கூட வியாதியிலும் வருத்தத்திலும் அழிந்து போகாதபடி என் தெய்வமே அவர்களும் ரட்சிக்கப்படும்படியாய் உம்முடைய பரலோக அக்கினி ரட்சிப்பின் அக்கினி அவர்களை பற்றி பிடிக்கட்டும் சுவாமி. மனம் திரும்பி நல்ல பிள்ளைகளாய் வாழட்டும். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கவனமாய் கேட்டு உம்முடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து உம்முடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்கிற ஓ ஞானமுள்ள இருதயத்தை ஒவ்வொரு பேருக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஞானமுள்ள இருதயம் உண்டாகட்டும், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பாக்கியம் உண்டாகட்டும், நன்றி செலுத்துகிறோம். ஐயா உம்முடைய பார்வைக்கு செம்மையாய் செம்மையாய் காணப்படுகிறவைகளை மாத்திரமே செய்கிறபடியாய் உம்முடைய கட்டளைகளை கற்பனைகளை சத்தத்தை கவனமாய் கேட்கிற ஞானமுள்ள செவிகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமையே நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளுக்கு லார்ட், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன் என்று சொன்னீங்களே, அதுபோலவே என் தேவனாகிய கர்த்தர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கிற, உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற, சுகவீனங்களை போக்குகிற கர்த்தர் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனாகிய கர்த்தர். அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த சகல வியாதிகளையும் துன்பங்களையும் நீக்கி போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வியாதியோடும் கவலையோடும் கண்ணீரோடும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் இப்பொழுதே அவர்களுக்கு விடுதலை உண்டாகும்படியாய், இப்பொழுதே சகல வியாதிகளிலும் துன்பங்களிலும் வருத்தங்களிலும் இருந்து என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய பரிசுத்த தழும்புகளினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா உம்முடைய தழும்புகளினால், நீர்பட்ட அடிகளினால், நீர் சிறுவையிலே பட்ட பாடுகளின் நிமித்தமாய் இன்று இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும்படியாய் உமையே நோக்கி பார்க்கிறோம். கர்த்த பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய். ஐயா வியாதியில் இருக்கிற ஜனங்கள் ஒருவர் கூட வருத்தத்திலும் வியாதியிலும் துன்பத்திலும் அகப்பட்டு ஓலால் அழிந்து போகாதபடி தேவனாகிய கர்த்தர் தேவரீர் எங்களோட கூட இருக்கிறீர், நீரே எங்கள் பரிகாரியாய் இருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான தேவ பிள்ளைகளை இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீர் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை இவர்களை பாதுகாக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஐயா நன்றி செலுத்துகிறோம். இந்த வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுகளிலே ஓ லார்ட் பீகார் மாநிலத்திலே ஓ நடக்க இருக்கிற அற்புதமான சுகமளிக்கும் சுவிசேஷ கூட்டத்திலே ஓ அநேக ஆயிரங்கள் கலந்து கொள்ளவும், நூற்று கணக்கான பேர் சுகமடையவும், ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் ஓ சுகமும் பலனும் அடையவும், மகாபிரிய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளவும் கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஒரு கூட்டமாய் நின்று இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன் ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் பாருங்க, இந்த வியாதிகள் உங்களுக்கு அல்ல, உங்களுக்கு அல்ல. உங்களுக்கு வியாதிகள் வந்திருந்தாலும் நிச்சயமாக அவைகள் எப்படி உங்களை விட்டு மாறி போகும் என்பதை குறித்து நாளை காலை ஜபத்திலே நாம் தியானிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஜபங்களை கேளுங்கள். இந்த இரவு ஜபத்திலும் நாளை காலை ஜபத்திலும் உங்களில் இருந்து வியாதிகள் எப்படி மாறும் என்பதற்கு ஏற்ற ஒரு வல்லமையான ஜபத்தை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். நிச்சயமாய் எல்லா வியாதிகள் துன்பங்கள் வருத்தங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தன்னாலே அவைகள் மாறி போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.